மார்பக வீக்கம். முழுவதுமாக பால் நிரம்பிய மார்பகங்கள் வீங்கி இருக்கும். குழந்தை பிறந்த சில நாட்களுக்கு பிறகு பால் நன்கு சுரக்க ஆரம்பித்த பின் இது அடிக்கடி நடக்கும். குழந்தை தொடர்ந்து பால் குடிக்கவில்லை என்றாலும், சரியாக மார்பினை கவ்வி பாலூட்டவில்லை என்றாலும், மார்பிலிருந்து முழுவதுமாக பால் வெளியேறவில்லை என்றாலும் இது நடக்கும். இந்த காணொளி மார்பக வீக்கம் உள்ள தாய்க்கு எப்படி உதவலாம் என்பதனை காட்டும். முதலில் நீங்களும் தாயும் கையை கழுவ வேண்டும். மார்பகம் எப்படிப்பட்ட நிலையில் உள்ளது என்பதனை பற்றி தாயிடம் கேளுங்கள். வீங்கியுள்ள மார்பகங்கள் கடினமாகவும் பெருத்தும் வலியுடனும் இருக்கும். குழந்தை எப்படி பால் குடிக்கிறது என்பதை தாயிடம் கேளுங்கள். உடல் நலம் இல்லாததால் இந்த குழந்தை போதுமான நேரமும் தடவைகளும் பால் குடிப்பதில்லை. காய்ச்சல் உள்ளதா, உடல்நல குறைவு இருக்கிறதா, அல்லது மார்பகம் வலியுடன் உள்ளதா என்பதனை தாயிடம் கேளுங்கள். மார்பகத்தில் நோய் தொற்று இருக்கலாம் என்பதனை இவை சொல்லும். இப்போது தாயை பரிசோதியுங்கள். இரண்டு மார்பகங்கள் நிரம்பியும் கடினமாகவும் வலியுடனும் இருப்பதாக உணரப்படலாம். மார்பகங்களை மென்மையாக பரிசோதியுங்கள். மார்பக வீக்கத்தினை எவ்வாறு குறைப்பது என்பதனை தாய்க்கு விளக்கிச் சொல்லுங்கள். அதற்கான 6 யோசனைகள் இதோ. 1. பால் தருவதற்கு முன் தாய் சுத்தமான வெதுவெதுப்பான நீரில் நனைத்து பிழிந்த துணியினை தன் மார்பகத்தின் மேல் போடுவது. பால் தட்டுத்தடங்கள் இன்றி வெளிவர இது உதவும். 2. மார்பை சுற்றி வட்ட வடிவமாக விரல்களை நகர்த்தி மென்மையாக மார்பகத்தினை நீவ வேண்டும். 3. கட்டிய மார்பகத்தில் இருந்து சிறிதளவு பாலினை கறந்து எடுப்பது எளிதில் குழந்தை மார்புடன் இணைய உதவி செய்யும். 4. 2 அல்லது 3 மணிக்கு ஒரு முறை அடிக்கடி தாய்ப்பால் ஊட்ட வேண்டும். முதலில் பால் குடித்த மார்பகத்திலிருந்து பால் வருவது நின்ற பிறகும் தேவைப்படின் அடுத்த மார்பகத்திலும் பால் ஊட்ட வேண்டும். 5. அனைத்து மாற்று நிலைகளிலும் குழந்தைக்கு பால் ஊட்டுவது மார்பகத்தின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் பால் வெளியேற உதவும். கடைசியாக பால் ஊட்டிய பின்னரும் மார்பகம் கனத்து நிரம்பியுள்ளதாக தாய் உணர்ந்தால் பாலை கறந்து எடுப்பதன் மூலம் முழுவதுமாக பாலை வெளியேற்றலாம். ஏனெனில் பால் கட்டியுள்ள வீக்கமான மார்பகங்கள் நோய் தொற்றுக்கு ஆளாகலாம். தாய்ப்பால் ஊட்டிய பின்னர் மார்பகங்கள் மேல் குளிர்ந்த நீரில் நனைத்த துணியினை 5 முதல் 10 நிமிடங்களுக்கு போடுவது வலியினை குறைக்கும். வலி இருப்பின் தேவைக்கேற்ப பாராசிட்டமால் மாத்திரைகளை 3 வேளை உட்கொள்ளலாம். உடல் நலம் குறைந்தாலோ காய்ச்சல் ஏற்பட்டாலோ ஒரு மார்பகத்தில் சிவந்து வலிக்கும் கட்டி தோன்றினாலோ சில நாட்களில் வீக்கம் குறையவில்லை என்றாலோ தாயினை மருத்துவமனைக்கு வரச் சொல்லவும். நினைவில் கொள்ளவும், அடிக்கடி பால் தருவது மற்றும் பாலினை மார்பகத்திலிருந்து முழுவதுமாக கறப்பதன் மூலம் வீக்கத்தை சரி செய்ய உதவுங்கள். மென்மையான வெப்பம் மற்றும் நீவுதல் மூலம் பால் வெளிவர உதவுங்கள். பால் தரும் நேரங்களுக்கு இடையிடையே வலியினை குறைக்க குளிர்நீர் ஒத்தடத்தினை பயன்படுத்துங்கள்.